Hey guys, welcome back to the plugins. In this video, first time YouTube ku varumbodhu subscriber increase pandrathukku nama nariya vishayangal pannuvom. Appadi nama pandra sila mistakes ah nama inikku video la paapom. Indha subscriber count abingiradhu namakku rombave oru mukkiyamaana vishayam. Indha 1000 subscriber indha 4000 watching hour vechi dhaan vandu nama channel-a merkonde develop pandrathukku rombave helpful ah irukum. அப்படி இருக்கும் போது 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பிகினிங் சேனலுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இன்டர்நெட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக் தான் வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைப் டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது, இல்லைனா வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், இன்ஸ்டாகிராமில் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்காக. அப்படி இருக்கும் போது இந்த சப்ஸ்கிரைப் டு சப்ஸ்கிரைப் வந்து நம்ம ட்ரை பண்ணலாமா, இல்லை இது ட்ரை பண்ணுறது மூலமாக நமக்கு சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்க, அதே நேரத்தில் நம்ம இன்னொரு சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுவோம். பேசிக்கலாக அந்த சப்ஸ்கிரைப் டு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு சேனல் வச்சிருக்காரு, அப்படி நீங்க அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அவரு உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாரு. இதுக்கு வந்துட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு ஷேர் ஸ்கிரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது இது வாட்ஸ்அப் மூலமாவோ, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எனிதிங் எதில் வேணா நடக்கும். அப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணது மூலமா இன்ஸ்டன்ட்டா நமக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டன்ட்டா ஏறுறாங்க. அதே டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது, இந்த சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் கண்டென்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாரா அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவை வந்துட்டு வெறும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இல்லை, இந்த சப்ஸ்கிரைபர் ஆக்டிவான சப்ஸ்கிரைபராக இருக்கும். நம்ம போடுற வீடியோ 10 வீடியோவில் அவங்க 10 பார்க்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 5 வீடியோவை அவங்க பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நான் நிறைய டைம் இது வந்து நான் டெமோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்டார்டிங் நம்மளும் யூடியூப்பில் வரும்போது இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ், ஆப்பு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அதில் வந்துட்டு பெருசாக ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால தான் வந்துட்டு நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தால் கூட அது கையோடு விட்டுருங்க. விட்டுட்டு உங்களோட கண்டென்ட் என்ன, கண்டென்ட்டை எப்படி க்ரியேட்டிவாக கொடுக்க முடியும், இல்லை மக்களுக்கு நம்மளோட ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி வீடியோக்களை மேக் பண்ணுங்கள். உங்கள் சேனல் தென் நல்லபடியாக ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சேனல் ரன் பண்ணுறீங்களா இல்லையா, எத்தனை அந்த சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறதா கேட்குறேன். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பிளகின் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான யூடியூப் சீரிஸ், வெப்சைட், ஆப்ஸ், டுடோரியல்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேவ் எ நைஸ் டே.